ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்னைக்கு ஒரு ஈஸியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் பீன்ஸ் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேஷ்யூ நட் எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே ஆயிலில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பல் பூண்டு எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இனி நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். வெஜிடபிள் நல்லா வேகட்டும். இது ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம வெஜிடபிள் நல்லா குக் ஆகிடுச்சு. இனி இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் கூட அது நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற ரைஸ் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது தாராளமாக 4 பேர் சாப்பிடலாம். இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் உடையாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இனி நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கேஷ்யூ நட் இது கூட ஆட் பண்ணலாம். கூடவே மல்லி இலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.